மிகப்பெரிய ஊழல்களை அரங்கேற்றியுள்ள காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சியினரும் எந்த முகத்தோடு மக்களை சந்திக்கிறார்கள் என பிரதமர் மோடி கேள்வி. தண்டனையின்றி தேசத்தின் சொத்துக்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக மத்தியில் ஆட்சிக்கு வர காங்கிரசார் துடிப்பதாகவும் ஜார்க்கண்ட் பிரச்சாரத்தில் பேச்சு. காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிகள் போட்டி போட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் எம்பி வீட்டில் சிக்கிய 300 கோடி ரூபாயை எண்ண வங்கிகளிலிருந்து நோட்டு எண்ணும் எந்திரங்கள் வரவழைக்கப்பட்டதாக பிரச்சாரம். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி நகரில் நடைபெற்ற ரோட் ஷோவில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. முக்கிய சாலைகளில் இருபுறமும் திரண்டிருந்த மக்களிடையே பாஜக சின்னத்தை காட்டி வாக்கு சேகரிப்பு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது வழக்கு பதிவு. ஹைதராபாத் பிரச்சாரக் கூட்டத்தில் சிறுவர்களை பயன்படுத்தியதாக வேட்பாளர் மீதும் வழக்கு. அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று தொடக்கம். தமிழகம் முழுவதும் வரும் 28ஆம் தேதி வரை கடும் வெப்பம் நீடிக்க வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 18 இடங்களில் சதம் கடந்த பதிவான பகல் நேர வெப்பநிலை. அதிகபட்சமாக ஈரோட்டில் 110 டிகிரியாகவும் கரூர், பரமத்தி மற்றும் திருத்தணியில் தலா 108.5 டிகிரியாகவும் வெப்பம் பதிவு. மே 6ஆம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழக உள் மாவட்டங்களில் 2-4 டிகிரி வரையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் 3-5 டிகிரி வரையும் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என தகவல். அடுத்த 4 தினங்களுக்கு உள் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழை பெய்யக்கூடும். மே 7ஆம் தேதியன்று நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் பாலச்சந்திரன் தகவல். கொடைக்கானலிலிருந்து திட்டமிட்டதற்கு 1 நாள் முன்கூட்டியே சென்னை திரும்பினார் முதலமைச்சர் ஸ்டாலின். விமான நிலையத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். திமுக அரசால் மழைக்காலத்தில் வெள்ளத்திலும் கோடையில் குடிநீர் பற்றாக்குறையிலும் மக்கள் அல்லல் படுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்ததும் 1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என அறிவித்துவிட்டு இதுவரை ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கப்படவில்லை என்றும் விமர்சனம். சென்னை குளத்தூரிலிருந்து உதகைக்கு சுற்றுலா சென்ற தனியார் பேருந்து 60 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து சிறுவன் உயிரிழப்பு. மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலை வளைவு ஒன்றில் பேருந்தின் பிரேக் பிடிக்காததால் விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் காயம். சென்னை பட்டினம்பாக்கம் அருகே காருக்கு வழிவிடுவதில் ஏற்பட்ட தகராறில் உணவக உரிமையாளர் தாக்கப்பட்ட சம்பவம். மதுபோதையில் பொது இடத்தில் வரம்பு மீறியதாக கைதான ஆயுதப்படை காவலர் கோபிநாத் பணியிடை நீக்கம். சிவகாசி பத்ரகாளியம்மன் கோயில் சித்திரை பொங்கல் விழாவையொட்டி அம்மன் ரதவீதி உலா. சுவாமி ஊர்வலத்தில் இடம்பெற்ற பிரம்மாண்ட வடிவிலான கடவுள்களின் திருவுருவங்கள். 2020ஆம் ஆண்டு TNPSC மூலம் தேர்வு செய்யப்பட்ட 18 மாவட்ட கல்வி அலுவலர் பணி நியமனங்கள் ரத்து. முறையான இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி புதிய பட்டியலை 4 வாரத்திற்குள் வெளியிடுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு. எம்பி எம்எல்ஏவிடம் நிவாரணம் பெற வேண்டியதை வழக்காக கொண்டு வந்து நீதிமன்றத்திற்கு தேவையற்ற சுமையை ஏற்படுத்துவது ஏன்? மஞ்சுவிரட்டுக்கு அனுமதி கோரிய வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. நாடு முழுவதும் 571 நகரங்களில் நாளை நடக்கிறது இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு. தமிழகத்திலிருந்து 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுத இருப்பதாக தகவல். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 20ஆம் தேதிக்கு பிறகு வெளியாக வாய்ப்பு. மத்திய இடைநிலை தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தகவல். ஹைதராபாத் விமான நிலையம் அருகே 1 வாரமாக சுற்றித் திரிந்த சிறுத்தை பிடிபட்டது. வனத்துறையினர் 6 இடங்களில் கூண்டு அமைத்து கண்காணித்த நிலையில் சிக்கியது. நாமக்கல்லில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் சிக்கன் ரைஸில் பூச்சி மருந்து கலந்து கொடுத்த சம்பவம்.
கைதான கல்லூரி மாணவனின் தாத்தாவை தொடர்ந்து தாயும் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழப்பு. முற்றிலும் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் ஆளில்லா குண்டுவீசும் விமானத்தை வெற்றிகரமாக தயாரித்தது பெங்களூர் தொழில்நுட்ப நிறுவனம். 100 கிலோ எடையிலான தளவாடங்களையும் ஆயுதங்களையும் தாங்கிச் செல்லும் திறன் கொண்டது என தகவல். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் 2 பேர் நடமாடுவதாக கண்காணிப்பு போலீசார் கொடுத்த தகவல் எதிரொலி. குடியிருப்புகள் மற்றும் வனப்பகுதியில் துப்பாக்கி ஏந்தியபடி தீவிர தேடுதல். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ள இடங்களில் ராணுவம், போலீசார், துணை ராணுவம் இணைந்து தேடுதல் வேட்டை. தீவிரவாதிகள் மறைத்து வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்கள், வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தகவல். ரோதக் தொகுதி பாஜக வேட்பாளரை அமர வைத்து டிராக்டர் ஓட்டிச் சென்ற ஹரியானா முதலமைச்சர். பாஜகவினர் ஏராளமானோருடன் சென்று தேர்தல் அதிகாரியிடம் மனு தாக்கல். சென்னையில் நடந்த வேட்டையன் படப்பிடிப்பில் 33 ஆண்டுகளுக்கு பின் அமிதாப் பச்சனுடன் இணைந்து நடித்த ரஜினிகாந்த். முதல் முறையாக நேரடி தமிழ் படத்தில் நடிக்கும் அமிதாபை கட்டியணைத்து வரவேற்றார் ரஜினி.